பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க, எம்எஸ்கே ல இருந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. பெரியாம்பளைக்கு எப்படிமா இருக்கு? வாங்கயா, அவர் மேலுக்கு சேட்டம் இல்லாம படுத்து கிடக்காரு. கண்ண கூட தின்னு கரைச்சு செமிச்சு ஏப்ப விடுற வயலுக்கு என்னாச்சு? வந்து பாருங்க. என்ன கண்ணப்பா, ஆள் சொடிஞ்சிட்டேன். தாங்கயா காருங்க. கொண்டாதாய் நல்லா இருக்குய்யா. ஏமா, ஆளுதான் கொக்குனூர் வந்த கோழி மாதிரி சுருண்டாப்புல உசுறு கொண்டு முடியும். ரெண்டு நாளா ஏற எடுக்கல போல, குடல்லாம் கழுவி காயப்பட்ட மாதிரி கொடக்கு கிடக்கு. என்னத்த ஆக்கி வச்சுட்டு காட்டு வேலைக்கு போனா வச்சது வச்ச வாக்கலே இருக்கு. இவருக்கு என்னத்த சொன்னாலும் காதலே ஏறாது. ஏப்பா வளால வேண்டா, பூங்குடிக்கு சாஞ்சுக்கிற ஒரு கொடியும் போவேணாமா? எனக்கு அந்த கவலை. என்ன கவலையா இருக்கியோ? இந்த பொடிய வெதுவதுனது இல்லை கடை கொடுமா. பிடிச்சாப்லதே தரக்காட்டுக்கு போயிட்டு வந்து பாக்குறேன். ஐயே சதுவாமா, ஆள் ரொம்ப கிரங்கிட்டாப்புல. நம்ம மலையில் எல்லாம் சீக்கு மருந்து இருக்கு. நீயே யார்ட்டையா குறிஞ்சி தேன் வாங்கிட்டு வந்து கூடு, சீக்கு அத்து போயிடும். குறிஞ்சி தேனுக்கு நான் எங்கே போவேன்? நீ ஒன்று பெண்ணு, குறிஞ்சிக்குள்ளே வேலுன்னு ஒருத்தர் இருப்பேன், அவனை போய் பாரு. எங்கே இருந்தாலும் மருந்துக்குன்னு சொன்னால் கொண்டு வந்து குடிப்பேன். சரிங்க. சரியா, வாங்கிக்கோங்க. இருக்கட்டும். Thank you.
ஆத்தா இப்படி சங்கம் போதலை பற்றி தூக்கி வரவசே தெரியுமேடா. இப்படி சங்க பிடிப்புண்டு அங்கே வாச்சாரு முறுக்கு முட்டாய் வாங்கி வந்துருப்பாடா. போடா பள்ளிக்கூடத்துக்கு, போடா பள்ளிக்கூடத்துக்கு, நடா பள்ளிக்கூடத்துக்கு போடுறா. வேலு கூட்டிக்கு போப்பா. சரண பாத்தியா விழுந்துடாம வலிக்கிற போது பாப்பா பார்த்துப்போம்மா. சரி பாப்பா. வேலு நீ எம்டோ நம்பளை போட்டு பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விடுற. இவங்க என்னடா மரமட்டையில் ஏறி ஒளிஞ்சுக்கிறாங்க. ஐயா உங்களுக்கு தெரியாத யோசனைன்னு இல்லை. தேனணைக்கு திஞ்ச வயலுக்கு திடீர்ப்பு நந்து வேப்பனை வச்சா துப்பை தானே செய்வாங்க. நீ சொல்கிறது வாஸ்தவமான பேச்சப்பா. சரி பள்ளிக்கூடத்துக்கு போங்க. சரிங்க பார்த்து நடங்க. ஏ உருமா குறிஞ்சி குடிக்கு இப்படியா போறது? குறிஞ்சி குடிக்கா? அங்கே ஏன் போற? வேலை பார்க்கணும். அங்க என்ன வேலை பார்க்க போற? வேலைனா வேலை இல்லை, வேலைன்னு ஒரு ஆளை பார்க்கணும். அது நான் தான், சொல்லு. ஆ அது நீங்க தானா? நான் குறிஞ்சி தேன் வாங்க வந்தேன். ஏன் மேலுக்கு என்னாச்சு? எனக்கு இல்லை. உன் பிள்ளைக்கா? ஆ எனக்கு என்ன சாமி உத்தரவு கொடுக்கல, எங்க ஐயாவுக்கு. உங்க ஐயாவுக்கா? குறிஞ்சி தேன் இப்போ பார்க்குறது கல்லுக்குள்ளே இருக்கிற தேரையை பார்க்குற மாதிரி. மழை காலத்தில் மட்டும்தான் கிடைக்கும். மறந்துக்குன்ற கிடைச்சா கொண்டு வரேன். சரி மனசு வைங்க. சரி ஏமா ஏய் உன் ஊர் பேரெல்லாம் சொல்லாமல் போகிறேன். இங்கே தான் மேலே கொழுக்கு மலை. என் பேர் பூங்கொடி. ம் வரேன். சரி வேலு தேன் கொண்டு வந்திருக்கேன். ஐயா உங்க மக குறிஞ்சி தேன் கடிச்சு. உங்களுடைய காட்டு வேலைக்கு போயிருக்கு. துட்டு போகிறதெல்லாம் அதுக்கிட்டதே என்கிட்ட நயா பைசா இல்லை. துட்டு என்ன ஓடியா போயிட போது? முதல் மறந்து தின்னுங்க. ம் எந்திரிங்க. இதை எப்படி செய்கிறதுன்னு பண்டுவன்னு சொல்லிட்டு போகிறேன், பார்த்துக்குங்க. பால் மிளகு அரைச்சி தேனில் குழப்பி அடிநாக்கில் வச்சு சப்பி சாப்பிடணும். ஆ காட்டுங்க. இதை கணக்க வெள்ளனை பல் தேத்திட்டு ஒரு காயும் பொல்சாய ஒரு காயும் திங்கணும். அப்போ தான் தவ குறையும். மூணு நாக்குள்ளே சுடக்க எடுத்தாப்புல எந்திரிச்சிருவீங்க. கவலைப்படாதீங்க சரியா? அப்ப நான் வரேன். குரங்கனி மலைக்கு மலையேற்ற பயிற்சிக்கு சென்ற 40 பேர் ஒரே நேரத்தில் காட்டு தீயில் சிக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மலையேற்ற பயிற்சியில் ஈடுபட்ட போது இந்த துயர சம்பவம் நிகழ்ந்தது. எதிர்பாராத விதமாக நிகழ்ந்த இந்த விபத்தில் உயிரிழந்தோர் யார் யார் என்ற விவரம் வெளியிடப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட 27 பேரில் 5 பேரின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதால் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. எது கடப்பை போட்டிருக்காங்க?
எதுக்கு சார் அடிச்சு கிடக்கு? டயத்துக்கு வேலையால மேலே போகணும். கேட்ட கொஞ்சம் திறந்து விடுங்க ஐயா. அவங்க எல்லாம் டைம் போட்டு தான் செய்வீங்களோ? கொஞ்சம் அர்ஜென்ட் சார். அதேன் அர்ஜென்ட்டா ஆர்டினரியோ? எந்த நரியா இருந்தாலும் கேட்டை திறக்க முடியாது. தெரியும்ல, 10-15 பேர் தீபிடிச்சு செத்ததுனால யாரும் மேலே போகக்கூடாதுன்னு கலெக்டரோட உத்தரவு. அப்போ எப்போ தான் திறப்பீங்க? சென்னக்காடு கிலோ இருந்து மேலே போகணும், மேலே இருந்து கிலோ வரணும். ஒரு நாளைக்கு 10 ஜீப்பு மேலே போய் வரணும். எங்கள் சொத்துலையே மண்ணையில் போடுறீங்க? இது நானாக முன்னதில்லை, கலெக்டரோட ஆர்டர். அவர் வந்து எப்போ திறக்க சொல்கிறாரோ அப்போ திறப்போம். டூரிஸ்ட் ஏறி போனது மலைப்பாதை சார், அதை தடுக்காமல் எங்களை தடுத்துங்க என்ன போகுது? இப்போ கேட்டியே, இது நல்ல கேள்வி. இதே கேள்வியை கலெக்டர்கிட்ட போய் கேட்டுட்டு வா, நான் திறந்து விடுறேன். இப்போ கிளம்பு. கலெக்டர்கிட்ட எப்பா அம்மட்டு பேர் இறங்குப்பா, இதுக்கு மேலே ஜீப் மேலே போகாது. கரெக்டில் ஆளை கொட்டுறது தீ வைக்கிறதுலாம் இவங்க வேலை. இவங்க செஞ்சு விட்டு கேட்டால் நம்மளும் நோட்டு வாங்க. ஜீப்பில் வச்சதா தப்பான், நடந்து வச்சதா தப்பு இல்லையா? வாங்க வாங்க. உசுறு போனா போட்டோம், வானம் போயிடக்கூடாதுல. துணியை போட்டு மூடுங்கனே கெஞ்சிச்சு. உசுரை விட மானம் தான் பெருசுன்னு சொல்லி அம்முட்டு செத்து எரிஞ்சிச்சு. மலைத்தாய், புரிஞ்சுதேனா அரும்பொருள்னு சொன்னீங்க, அதான் காசு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். நான் மறந்துக்குன்னு கொடுத்ததுக்கு கை நிட்டுறதில்ல. யாத்தே, நாங்கள் காசு கொடுக்கலன்னா எங்களுக்கு வைத்தியம் பலிக்காதுல்ல. வா உள்ள வந்து உட்காரு. இருக்கட்டும், காசு இருந்தாங்க. இப்போ பழிக்குமா? உள்ளதே வரலன்ட்டேன், வாசப்படியிலையாவது உட்காரு. வெங்காய தண்ணி கொண்டு வரேன். கொய்யாவுக்கு எப்படி இருக்கு? பால் மிளகு குறிஞ்சி தானே ஆளை எழுப்பி உட்கார வச்சிருக்கணுமே. இருக்காரு இருக்காரு. இந்த குடி. எப்படி இருக்கு? நானும் எம்புட்டோ வெங்காய தண்ணி போட்டு குடிச்சிருக்கேன், இம்புட்டு வக்கனே வரலையே. சேர்மானம் சரியா இருந்தா எல்லாம் தித்திப்பா தான் இருக்கு. ஆமா ஆமா, எல்லாமே சேர்மானத்துல தான் இருக்கு. பொண்டாட்டி பிள்ளைகளை காணும்? முத பொண்டாட்டி வரணும், பிறகு பிள்ளைய வருவாங்க. பெத்தது பிறந்தது இருந்திருந்தா இந்நேரம் வத்தலோ தொத்தலோ ஏதோ கட்டி வச்சிருப்பாங்க. அவங்க தான் மேவெல்ல வந்தது தெரியாம ஆத்தோடு போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ ஒத்த குலையனா தெரியறேன். வரேன். ஆ லோபு, ரொம்ப நேரமாக போய்கிட்டே இருக்கோம், இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கு? நான் வாசிதான் வந்திருக்கேன், இன்னும் முக்கால் வாசி இருக்கு. அப்போ பெண்டு கழுந்து போயிடும் போல இருக்க. அதுக்கிட்ட ஒரு சுக்குமலையை குடிச்சிட்டு போவோம். ரெண்டு சுக்குமலி போடுதாய். உட்காருங்கப்பா. போடுதாரே. அங்கே வந்து நான் எதுவும் பேச மாட்டேன், நீ தான் பேசி ஃபேக்டரிக்கு ஆளுகளை ரெடி பண்ணி கொடுக்கணும். அதுக்கு தானே நான் வரேன். இந்தாப்பா. இந்தாங்க. ஆமாம், மலையில் போய் நம்ம யாரை பார்க்கணும்? வேலுட்டு சொன்னால் ஆளெல்லாம் கூட்டு வந்துடுவேன் சார். அந்த வரேன் அமருங்க, நான் சொன்ன வேலு. ஏயா வேலை, ஒரு ரெட்டு இப்படி வாயா. ஐயா உன்னே பக்கத்தே வரேன். சுக்குமலி சாப்பிட்றியா? டீ காப்பி தண்ணியெலாம் சாப்பிட்றது இல்லை, வெங்காய தண்ணி தான் சாப்பிட்றது. நீங்கள் சொல்ல வந்ததை சொல்லிங்க. மெட்டில் புதுசாக கம்பெனி வருது, கட்டட வேலைக்கு ஆள் வேணும், அதுக்கு தான் வந்திருக்காரு. கம்பெனியா? மலையில் கட்டட வேலை நடக்குது, செங்க சமக்க சிமெண்ட் சமக்க குறிச்சாலாக பார்த்து தூக்குறான். உன் குடியிலேருந்து ஆம்பளை பொம்பளை பூரா கூட்டிக்கு வா. நீயும் வா, வேலை செய்ய வேணாம். ஆள் கணக்காக்கி சம்பளம் வாங்கி தரேன். 5-10 எத்தனை நாளைக்கு தான் கஷ்டப்படுவேன். காசுக்காக எந்த வேலைனாலும் செய்ய முடியுமா? மண்ணத்தண்டு வளர்ந்த காட்டில் இருக்கிற வேலை செய்யவே நேரம் இல்லை. இதில் இன்னொருத்தர் முதுகு எப்படி சரிய? மேலுக்களவாணி தான் பார்க்குறவங்களுக்கு நீங்கள் சொல்கிறது சரிதான், நமக்கு தோதுக்கூடாது. குடிக்க போகணும், வரேங்க. வரேன். வாய்க்குழுப்ப பார்த்தியா?
இவங்களையெல்லாம் மலையிலேருந்து அடிச்சு விரட்டி கீழே இறக்கணும். வெங்காய தண்ணி இல்ல, வெங்காய தண்ணி ஏதோ ஒரு தேங்காய் தண்ணி விட்டு தெல்லு. என்ன தப்புனாப்ல? இங்க ஒரு பிள்ளைக்கு கண்ணுல கோளாறாம் சொன்னாங்க, அதே குஞ்சிராடு கொண்டு போறேன். குஞ்சிராடு தினம் நல்லா கண்ணு தெரியுமா? நல்லா தெரியுமே. அது சரி, இங்க மாமரிய பொம்பள நீக்கே தெரியாம போற, உனக்கு என்ன குஞ்சு எடுத்து இங்க குடுக்கறதா? இங்க செவ்வாழை வருமா? மொந்த வாழையே வரும். பொய்யா எப்படி இருக்காரு? அவருக்கு என்ன, நல்லா இருக்காரு. உன்ன பார்த்தா தான் பேசணும்னாரு. பார்த்தா பேசுறேன். பார்த்தா பேசாத கேளியா? என்னத்த? என்னத்த என்ன கேட்டுக்கிறியா? யோ, உன ஈயரும் கிடைக்காம பாத்துக்கிறேன். பாத்துக்கிறது நான் பொண்டாட்டி மாதிரி இல்ல, இந்த மலை மாதிரி. ராவெல்லாம் முழிச்சு ஒரு முடிவோட வந்திருக்க போல. நேத்து நீ மலவோட பாத்துக்கிறேன்னு சொன்னது மனசுக்குள்ள பாறையா விழுந்து போய் கிடக்கு. உன்னை கட்டிக்கிற இது போதும். இங்க வா, இப்படி வந்து வாழ மாட்டே. பிடி இந்தா உத்தரவு கொடு சாமி. பாத்தியா, சாமியே சரி சொல்லிடுச்சு. உனக்கு மேல மாடு ஒண்ணு குறிஞ்சு குடியில போய் என்ன வெளியில வந்துட்டீங்க? மேக்காட்டு வேலையா? இல்ல இல்ல, கீ காட்டு கவாத்து தான். இப்படி போது நீக்கும் பீடி குடிச்சா எப்படி இழப்பு போகும்? இதை தலையை சுத்தி எரிஞ்சாத்தான் என்ன வேலையை ரகாடு நிக்க போகுதாக்கும். யார் இந்த பையா? அன்னைக்கு தேன் எடுத்துட்டு வந்தா பிள்ளைல அவருதான். அந்த பையலாம் தேன் எடுக்கிற பையன், குடும்ப நெல் வாங்க நல்லா தெரியும். எத்தனையோ கொடுக்குகளை பார்த்தவன், எம்புட்டோ ரோதனைகளை தாங்கினவன். நாளைக்கு அவனை பொண்ணு பார்க்க வர சொல்லு. சரிப்பே. குரங்கு பிய மருந்து கேட்டா உச்சாணி கொம்பில் ஏறி உட்காந்துக்குமா. அந்த கணக்கு தான் இவங்க. நாம் உள்ளங்கையில் தேனை கொடுத்து நக்கறான்றோம், இவனுக்கு புறங்கையை தான் நக்க வேண்டானுங்க. என்ன சார், முட்டி வலி ஆரம்பிச்சிருச்சா? குழம்பு ஆரம்பிச்சிட்டீங்க? ஆமாப்பா, இப்படிலாம் நடந்தால் ரெண்டு முட்டியில் இருக்கிற கிரீஸும் காலியாகிடும். இந்த மலையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிரீஸே காலி ஆகலையாது எப்படி சார்? தண்ணி கூட ருசியாக இருக்கணும்னு மினரல்ஸை எடுத்துகிட்டு குடிக்கிறீங்க. மூலிகையிலேருந்து வர்ற தண்ணி, சுத்தமான காற்றுன்னு வாழ்கிறவங்களுக்கு முட்டிலேருந்து கிரீஸ் எப்படி காலியாகும்? இவனுக்கு 75 வயசு இருக்கும் போல். ஏரோப்ளைன் போல போகிறான். நாமெல்லாம் 50 வயசில் அரசாங்க சிப்பாரி லொடரோன்னு கிடக்கும். இன்னும் எவ்வளோ தூரம்ப்பா? இந்த இன்னும் ஒரு சுற்று இருக்கு சார். வா. ஐயா. உன் பேர் என்னப்பா? வேலுங்க. குடியில் இருக்க மொத்த பேரையும் மேலே வர சொல்ப்பா. ஓஹோ ஐயா, தகுப்பா இருக்கும் தஞ்சு. ஏய் வேணாம்ப்பா, இந்தா இருப்பா தண்ணி. அப்பா
மலை ஏறி வரப்ப போகாத உசுறு இந்த ஊர் தண்ணியை குடிச்சு போயிட போகுது. அதே வேணாம்னு சொன்னேன் சார். பார்த்து ஒத்தாலும் விடாம கூப்பிடுப்பா, எல்லாத்துக்கும் ஒரு தாக்கல் சொல்லணும். ஊர்ல மொத்தமே விட்டு போயிருந்தானா? இன்னும் இருந்தா வர சொல்லியா? யாரும் வெட்டியா இருக்க மாட்டாங்க, எல்லாம் வேலை வெட்டின்னு போயிருவாங்க. நீங்க சொல்ல வந்ததை சொல்லுங்கயா. எப்பா சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்றேன்ப்பா, நல்லா கேட்டுக்குங்க. உங்களுக்காக தான் அரசாங்கமும் அதிகாரிகளும் எப்படியாவது மேல கொண்டு போறதுக்கு பாடுபடுறோம். இப்பவே மேலதே இருக்கோம், இதுக்கு மேல எங்களை எங்க மேல கொண்டு போக போறீங்க? பெரியவங்க பேசுறப்ப குறுக்கு மறுக்க பேசாதீங்க. ஏமா சொல்ற கேளுமா, பொம்பளை நல்லா படிக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், அதுக்குத்தே அரசாங்கம் தங்கி படிக்க உண்டுரோட பள்ளியில வச்சு கொடுத்துருக்கு. இன்னும் இப்படி நிறைய திட்டம் இருக்கு. பணத்தை சேர்த்து என்ன செய்யறது? இப்படித்தான் கையில நாலு நோட்டு இருந்துச்சு, திருப்புன்னு செல்லான்ட்டீங்க. இங்க பாரு, இதுக்கு அதுக்கு முடிச்சு போடாத. அது அப்ப இப்ப ஜீப் போடுற பாதையை அடைச்சு விட்டு சுத்தி போக சொல்றீங்க, உங்க போக்கே சரியில்லையே சார். தீ பிடிச்சி 18 பேர் செத்ததுனால முன்னெச்சரிக்கை அரசாங்கம் செக் போஸ்ட் அடைச்சிருக்கு. தீ பிடிச்சப்ப முதல்ல ஓடி போய் நின்னது நாங்க தான். தீ எல்லாத்தையும் தின்னு முடிச்சிருச்சு. அதுக்காக மரத்துல விழுந்து ஒருத்தன் செத்தான்னு அம்முட்டு மரத்தையும் வெட்டணும்னு அருவாள தூக்கிட்டு வந்த மாதிரி பேசுறீங்களே, இது நியாயமா? இப்பா நாங்கள் காடு மலைலாம் ஏறி உங்களுக்கு நல்லது செய்ய வந்தா எங்ககிட்ட இப்படி தான் பேசுவீங்களா? இங்கே குடிதலைவெல்லாம் கிடையாதா? அது நான் தாங்க வேலு செத்த பொறுப்பா, அந்த அடப்பை எடுத்து விடத்தே வந்திருக்காங்க. ஐயா நீங்கள் சொல்லுங்க. அடப்பை எடுக்க தான் வந்திருக்குமா? இந்த காட்டு பழப்பு போதும்ப்பா, அங்கே தரக்காட்டில் வந்து வாழ்ந்து பாருங்க. அங்கே வீடு தயாராக இருக்குது, விருப்பமான தொழில் செய்ய பேங்க் லோனு ரெடியாக இருக்குது, இலவச அரிசி, இலவச வேட்டி சேலை, பிள்ளைகளுக்கு படிப்பு, வேலை வாய்ப்பு, இப்படி எல்லாத்துலேயும் உங்களுக்கு முதல் உரிமை. எப்பா மண்ணோட மண்ணா மிருகங்களோட மிருகங்களா வாழ்ந்தது போதும், வர்ற வாய்ப்பை பயன்படுத்திங்க. ஐயா இது மண்ணு தானியா? இந்த மண்ணை திண்டு பார்த்தீங்களா? இந்த மண்ணு கையால் வர்ற காயத்துக்கு மருந்துன்னு தெரியுமா? பெத்தவர்கிட்ட பால் குடிச்சோமோ இல்லையா? சின்ன சிறுசுகள்ல இந்த மண்ணை திங்காத ஆளுகளே இங்க இல்லையா? பிறந்த மலையை விட்டுப்பட்டு கீழே போய் எங்களை அனாகரிச்சிக்க சொல்றீங்களா? இது ரொம்ப தப்புங்கய்யா. யோ என்ன தப்ப சொல்லிட்டாரு? மலை மிருகங்களுக்கு, தரக்காடு மனுஷங்களுக்கு, சொன்னது சரிதானே? ஆமாம், நாங்கள் மிருகந்தேன். மிருகம் கீழே இறங்கி வந்தால் மேலே விரட்டி விடுறீங்க, இப்போ ஏன் இந்த மிருகங்களை கீழே வர சொல்கிறீங்க? எங்களுக்கு இங்கே ஒரு குறையும் இல்லை, மரத்தை சாமியாக கும்பிடுவோங்க நாங்கள், மரத்தை வெட்டுறதில்ல. ஆனால் நீங்கள் வண்டி வண்டியாக மரத்தை வெட்டிட்டு போகிறத பார்த்துக்கிட்டே இருக்கோம். மரத்துக்கடியில் குடிசை போட்டு வாழ்கிற எங்ககிட்ட மலையில் கட்டட வேலை நடக்குதுன்னு ஆள் கேட்டு வந்தது உங்களுக்கு தான். ஐயா நாங்கள் மிருகந்தேன், எங்களை கீழே கூட்டு போய் கூண்டில் அடைக்க பார்க்காதீங்க, நாங்கள் இங்கேயே கிடந்துட்டு போகிறோம், விட்டுருங்க. வேலு சொல்றதுல எந்த குத்தமும் இல்லைங்கய்யா, மழையை தெரிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு வேற எந்ததுமே தெரியாது. வேலு தப்பா பேசுறீங்கா, கும்பிட்டுக்கிறேன். இங்க இருக்கிற தண்ணி, மரம், செடி, கொடி, காத்து அமுட்டு மறந்துங்க, அது எங்களுக்கு எது வராம காத்துக்கிறோம். இப்ப நீங்க எங்க சாமி மரத்தை கும்பிட்டு போங்க, எய்தாப்புல எந்த மிருகம் வந்தாலும் தட்டுப்படாது. ரொம்ப வீரப்பா பேசுற தம்பி, இது நல்லதுக்கு இல்ல, தெரிஞ்சுக்க. பேசட்டும் சார், நல்லா பேசட்டும். அரசாங்கம் கிட்ட வராம போயிருவாங்க, அன்னைக்கு நம்ம பேசுற விதமா பேசிக்கிறோம் சார். கிளம்பலாம், இருந்தா கொள்ள கொள்ள பேச்சு பேசுவாங்க. இவனுங்க ஒத்து வர மாட்டானு. போகும்போது அந்த அடப்பை எடுத்து விட்டுருங்க, மேல இடத்துல பேசுறேன். அப்ப நீங்க நக்கலு. கும்பிடுறீங்க? வாப்பா வாப்பா, வாங்க கும்பிடுறேன், உட்காரப்பா. சரி வைங்க, திண்ணியில் உட்காருங்கப்பா. வாங்க சார், எல்லாம் உட்காருங்க. எப்போ எப்போ மாப்பிள்ளா இருப்பா எங்கப்பா? வாப்பா வாப்பா வாப்பா. சரியாப்பா உட்காருங்க, கேத்தா போங்குடியே. வாத்தா வாத்தா வாத்தா. இப்போ கண்டப்பா உன் மாவளை அந்த பயில கொடுக்குற சம்மதமா? என் பிள்ளைக்கு சம்மதம்னா சரிதேன். ஏய் இந்த கோண புளியாங்காயில் எங்களுக்கு தெரியும், உன் முடிவை சொல்லு. சம்மதமுங்க. சரி ஏதா பூங்கொடிய, நீ என்னத்தான் சொல்கிற? எனக்கு ஒப்பிக்கிடுச்சு. ஆ அப்போ சரிப்பா, என்ன வேலை குழப்ப தொலைப்புக்கெல்லாம் என்ன செய்கிற? தேன் எடுப்பேன், தேன் இல்லாத காலத்தில் கிடச்ச வேலைக்கு போவேன். கையகால நிலம் இருக்குது, வீடு இருக்குங்க. பெற்றது பிறந்ததுங்க எல்லாத்தையும் தூக்கி முழுங்கிட்டுங்க. வெந்தத்தின்ட்டு விதி வந்தால் போகிறவர்களுக்கு நீ என்ன செய்வ பாவான்? குண்டி கட்டை, ஒத்தையான கொம்பேன், உன்னி அடக்கிறதுக்கு பூங்கொடின்ற கும்பிக்குதே லாய்க்கு. தம்பி இந்த குடி பழக்கம், இந்த மூலிகை நசுக்கிறது ஏதாவது இருக்கா? குடிக்கிறது இல்லைங்க, தேன் எடுக்கிறதுனால இந்த பீடி பழக்கம் விடாமல் தொத்திக்கிடுச்சு. ஆ அப்புறம் என்னப்பா, நான் கேட்குறத கேட்டேன், வேற எதுவும் கேட்குறதா இருந்தால் இப்பயே கேட்டுங்க. அப்புறம் ஒன்று மூணு ஆனது பிறகு அப்புறம் தந்தா தசுக்கு ஆனக்கூடாது. என்ன எங்களுக்கு சம்மந்தம் தான், நல்ல பையன் தான். நீங்கள் ஊர் மாதிரி ஆரம்பிங்க. வாழை என்ன சொல்லுன்னு கேட்டுருவான். மலையாத்தா மரத்தாயி, இப்போ வாப்பா வேலு பூங்கொடி வாத்தா. மேக மலையை பார்த்து கும்பிட்டு மட்டையை கிளிங்க.
சம்மந்தம் கொடுக்கலப்பா. மீறி செஞ்சா ரெண்டு பேத்துல ஒருத்தர காவ வாங்கிறேன். அதனால இந்த சம்மந்தம் வேணாம்ப்பா. நீ இருக்கும் போ பூங்குடிய, நீ இருக்கும் ஐயா. நாங்க சேரதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. ஏய் என்ன வேலு, கொஞ்சம் பொறுப்பா. அவங்க ஊர் மாதிரி சொல்லிட்டாங்க, நம்ம ஊர்ல இப்படி கோக்குமாக்கு நடந்திருந்தா பொண்ணை கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம்ல. ரெண்டு பேரும் கழுத்து வரைக்கும் ஆசைய வச்சுக்கிட்டு எந்த காட்டுலயா போய் மேயுறது? சேர்த்து வைங்க சாமி, அந்த சாமிக்கே பிடிச்ச மாதிரி வாழ்ந்து காமிக்கிறோம். உத்தரவு முறிச்சு வாழ்ந்தவங்க அதையெல்லாம் தெரியுமா? பிள்ளை குட்டி சொத்து சோதெல்லாம் தண்ணி சுட்டிட்டு போக கட்டாத்துல நிக்கதியா நிக்கிறாப்பா. வாழ மறந்தா சாகுறதுக்குள்ள இந்த மண்ணுல ரெண்டு மூணு விட்டுட்டு போகுது. ஏன் வாழ வாழ தழுக்கணுங்கிறது தான் உன் குடும்பம் தழுக்கணும்ல. தெருவே பாய்ச்சாலும் தெய்வத்தை பாய கூடாதப்பா. உனக்கு ஒருத்தி பிறக்காம இருப்பா, இந்நேரம் பிறந்திருப்பா. போய் தேடி பாரு, போ போ. அப்படித்தான் கேக்குறீல? இனிமே நான் யாரு கூடயும் வாழ மாட்டேன், கிழிக்க மாட்டேன். மலையிலிருந்து தவி என்னையே என்ன நார் நாரா கிழிச்சுக்கிடுவேன். சொல்லு, உன் கையில தான் என் முடிவு. பேயோட அசந்து உறங்குற நடுக்கு உச்சாமத்துல வந்திருக்கிற நெஞ்சில திடுக்குண்டாம இப்படியே விடியாம இருட்டா இருக்கும் நினைச்சியா? செத்த இடத்துல கோழி கூப்பிடும், விடியும் சந்து சிரிக்க போதுவாரு. இந்த ஊரு மெல்றதெல்லாம் எனக்கு கவலை இல்லை, நீ சொல்லு. இன்னைக்கு வரைக்கும் நீ எனக்கு எந்த நல்லதும் செய்யல. இப்ப என்னை நம்பி வந்துட்டா, நான் உன்னையத்தே நம்பியிருக்கேன். வழி விட்டு கொடு. இது நான் வரைக்கும் உன் பேச்ச மீறிந்தா சொல்லு. இங்கனே நான் கருத்து உனக்கு படைக்கிறேன். எங்களுக்கு உத்தரவு கொடு சாமி. என் பிள்ளைக்கு உன் சன்னதியில வந்து முடிய இருக்கிறேன். மலை போல நீ வந்திருந்தாலும் உச்சி மலையிலிருந்து பாறை வந்து உருண்டு விழுந்தாப்புல மனசுக்குள்ள கதையன் கதையண்டு. எங்க அப்பனை உதறி தள்ளிட்டு நானே தெம்பா இருக்கேன், நீ ஏன் மறுகிற? அதான் என் மனசுக்குள்ள அறுத்துக்கிட்டே இருக்கு. சொந்தம் போனா என்ன, சாமி விலகுனா என்ன? உன் கண்ணீரை தொடச்சி உன் கவலை காயத்துக்கு மருந்து போடத்தேன் நான் இருக்கேன். நினைச்சது நடக்கிறது, கமகமன மணக்கதை.
கதையா சொல்றேன். ஒரு ஊர்ல குண்டோதரை மண்டோதரைன்னு ரெண்டு பேர் இருந்தாங்களாம். அந்த ரெண்டு பேத்துக்கும் தின்னு தீக்கிற தவிர வேற எதுவும் தெரியாது. இவங்க இப்படி தின்னுக்கிட்டே தெரிஞ்சதுல ஊருக்குள்ள தலைமுறை பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சம் வந்ததுக்கு காரணம் இந்த ரெண்டு பேர் தாண்டு கண்டுபிடிச்சிச்சான் ஊருசனம். அவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சி பஞ்சத்தை போக்க வழி சொல்லுங்கடாண்டு பஞ்சாயத்தில் நிறுத்தினாங்க. குண்டோதரனும் மண்டோதரனும் வர அம்மாசிக்குள்ள பஞ்சத்தை போக்கி காமிக்கிறோம்னு பஞ்சாயத்தில் முறி வச்சு கிளம்புனாங்க. வீரப்பா பேசினவங்க நடக்கிறாக நடக்கிறாக நடந்துக்கிட்டே இருக்காங்க. நடந்ததில் நாக்கு காஞ்சி வயிறு காஞ்சி நட்டனர் காற்றுல கிறங்கி விழுந்தாங்க. எய்த்தாப்பில் வந்த ஒரு தேவதை அவங்க கையில் ஒரு தங்கப்பெட்டியை கொடுத்துச்சு. ஊரில் போய் தான் பெட்டியை திறக்கணும்னு சொன்ன தேவதை பேச்சை மறந்து இடக்காட்டிலே ரெண்டு பேரும் பெட்டியை திறந்துட்டாங்க. அந்த தங்கப்பெட்டிக்குள்ளே இருந்தது தான் இந்த பஞ்சந்தாங்கிய மலை. இதில் தான் காற்று அருவி குன்று காடு மிருகம் நீனா எல்லாம் அந்த தெரியுது பாரு. செங்குத்து பாரு, அங்கே தான் தேன் எடுக்க போகிறேன். நீ இங்கனே உட்காரு, அப்பா எடுத்துட்டு வந்துடுறேன். என்னத்தா என் மகளை பேச வையின்னு சொல்லி அந்த தேவதை கிட்ட கேட்டேன். அதுக்கு அந்த தேவதை இந்த குரல் தேனா இனிக்குதுன்னு சொல்லி
அது தான் மட்டும்தான் கேட்கணும், வேறு யாரும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி அதுவே வச்சுக்கிடுச்சு. அது உன் குரலை தினமும் கேட்டுக்கிட்டே இருக்கியா? நிஜமாத்தேன் ஆத்தா. அப்பா தேன் எடுத்துட்டு வரேன், நீ இங்கனே உட்காரு. என்னடி உன் புருஷ, நேற்று சோளம் வாங்கிட்டு வந்தேன் போல. அவன் சோளத்தை வாங்கிட்டு வந்துட்டாலும் கண்ணை திறந்து பாரு. உனக்கு ஒண்ணும் ஆகாது மாலை, கண்ணை முடிச்சு பாருப்பா. தாய் எந்திரி வாரப்ப, சாப்பிட்டியாப்பா? நினைச்சேன் வருவா, அவளுக்கு என்ன வயசா வச்சு ஒரு சனத்தை பத்துப்பா. ஒரு நாளும் இல்லாதிருந்தாலும் இன்னைக்கு இப்படி விழுந்துட்டாளே. வேலு, வேலைக்கு போன இடத்துல முண்டாட்டி கிறக்க மேய்க்க போட்டுச்சாப்பா. இப்ப என்னன்னு பாரு. என்ன சொல்றேன்? ஆமா வரசாப்பா. சரியாயிரும்ந்திரி குடி. கிளம்பு, ஒரு எட்டு வைத்தியர பாட்டு வந்துடுவோம். இந்தா பாப்பாவுக்கு துணியை மாற்றி விடு. அப்பா வேலே கும்புறீங்கயா? என்ன குடும்பத்தோட? என் பொஞ்சாதிக்கு உடம்புக்கு முடியலையா? உங்கடிக்கா? என்ன செய்யுது? வகுறு வலிக்குதுன்றது. வகுத்து வழியா? வா, என்னன்னு பாத்துருவோம். சரியா? உக்காரு. ஐயா கட்டு. வெளியேறுமா, வேலுகிட்ட மருந்து கொடுத்து விடுறேன். வேலு ஐயா, நாடி திருப்பி என்னமோ தண்டமான போடுது. ஒரு எட்டு டவுன் ஆஸ்பத்திரி போய் பாத்துரு. ஐயா ஒன்னும் ஆயிராதுல. பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல, சிக்கு ஊரு என்னன்னு சிக்க மாட்டேக்கு. நீ நான் சொன்ன மாதிரி போய் பார்த்துட்டு வந்துரு. சரிங்க. சரி இருக்கட்டும், போயிட்டு வா. இந்த அத்தை ராத்திரியில எங்க உயிரா இருக்கிறது?
பல்ல கடிச்சு பொறுத்துக்க, வேலைன்னா ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம், கொஞ்சம் பொறுத்துக்க. தண்ணி குடி. நீ படுத்துக்க. இருங்கடா, வரைஞ்சு விட்டு விட்டு போயிட்டேன். என்னடா கண்ணா, நான் அவரை டோச்ச போயிடலாம். வாரசா வாக்கு குமரசாமி. வாப்பா வேலே, உடம்புக்கு என்னாச்சு? எனக்கு ஒன்றும் இல்லை. ஆ, என் பொஞ்சாதிக்கு தான். ஏன், என்னாச்சு? வாத்தா இங்கே உட்காரு. என்னது என்ன? ஒன்றும் சாப்பிடல. நல்லா மூச்சு இழுத்து விடு. இன்னும் இருக்கா? திரும்ப நல்லா மூச்சு இழுத்து விடியா. அங்கே படுத்தா. கையேடு வலிக்குது. இங்க வலிக்குதா? வந்து உட்காரு. வேலு, சாதாரண தோலியா தெரியலப்பா. என்ன ஏன் சொல்றீங்க? பெரிய ஆஸ்பத்திரிக்கு போ. அங்கே என் ஃப்ரெண்டு தான் சீஃப் டாக்டராக இருக்கேன். அவன்கிட்ட போய் இந்த சீட்டை கொடு, அவன் எல்லாத்தையும் பார்த்துக்கிருவேன். உடம்புக்கு ஒன்றும் இல்லை, கவலைப்படாத. கும்புறீங்க? டாக்டர் ஏன் அமிச்சாங்க? பிபி செக் பண்ணுமா? ஓகே சார். ஆ, டாக்டர் தெரிஞ்ச வரப்பா? ஆமாங்க. ஆ, குடிமா. நீ எந்த ஊர்ப்பா? குறிஞ்சி குடிங்க. ஆ, அந்த மலை மேலே இருக்கிற கிராமமா? அதாங்கய்யா. அங்கே மெடிக்கல் கேம்புக்கெலாம் வருவாங்களே? எப்பயாச்சும் வருவாங்கய்யா. அப்படியா? நார்மலாக இருக்குது டாக்டர். அப்படியாமா. திரும்ப விட்டு விட்டு வலிக்குதா இல்லை தொடர்ந்து வலிக்குதாம்மா? நிற்காமதே வலிக்குது. மூணு வேளைக்கு ஒழுங்காக சாப்பிடுதா? சரியாக சாப்பிடாதுங்க. அது ஒன்று தான் இதுகிட்ட குறை. ம், பெட்டில் போய் படுக்க வைமா. வாமா. வலிக்குதா? ம். உங்கள் இல்லை. இப்போ வலிக்குது. உட்கார். எம்ஆர்ஐ ஸ்கேன் ஒன்று எடுத்துருவா, பார்ப்போம். என் பொஞ்சாதிக்கு பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை இல்லைங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. வயிற்றில் ஒரு சின்ன புண்ணு இருக்கிற மாதிரி இருக்கு. நீ ஸ்கேன் எடுத்துருவா, பார்ப்போம். ஸ்கேனா? ஆமாங்க. எந்த ஊர்? குறிஞ்சிக்குடி. குறிஞ்சிக்குடியா? ஸ்கேன் எல்லாம் இப்போ எடுக்க முடியாது, மிஷின் ரிப்பேராக இருக்குது. ரெண்டு மூணு நாள் ஆகும் மிஷின் சரி பண்ணுறதுக்கு. ஒன்று பண்ணு, ரைட் சைடில் போனால் பின் கேட்டு வரேன். அதில் ரைட் எடுத்தால் மூர்த்தி ஸ்கேன், இன்னொரு ஸ்கேன் சென்டர் வரேன். எந்த சென்டரு? மூர்த்தி சன். அங்கே போய் கணபதி சொன்னார்னு சொல்லி எடுத்துக்க. போ, கிளம்பு. சரிங்க சாமி. ம். 7000 ஆகும்ப்பா, டாக்டர் கான்ட்ராஸ்ட் எழுதியிருக்காரு. அப்படின்னா என்னங்க? 7000. அம்முட்டு துட்டு என்கிட்ட இல்லைங்க. இல்லையா? அப்போ நானும் ஸ்கேன் பார்க்க முடியாது. வகுத்த வழி வந்து உருளுதுங்க. டாக்டர் தான் ஓசியாக படம் எடுப்பாங்கன்னு சொன்னார். எடுங்கயா, உங்களுக்கு புண்ணியமாக போயிடும்.
ஓமண்டடிக்கு ஓசில் ஸ்கேன் பார்த்தா என் வயிற்ற யார் வாக்குறது? கிளம்பா. ஆமாம், உன்னை ஸ்கேன் பண்ண யார் அனுப்புனது? அவகதே, அவங்க பேர் கூட கணபதிங்க. அந்த வெங்காயத்துக்கிட்டே கொடுத்து ஓசில் ஸ்கேன் எடுத்துக்க. கிளம்பா, போ. டோக்கன் நம்பர் 7 வாமா. காசு எம்ட்டு வச்சிருக்க? காசு இல்லைங்க. மிஷின் ரிப்பேரு, நாளைக்கு காசு விடவா. கிளம்பு கிளம்பு. கணக்கு மா, அங்கே போய் உட்காரு. நீ குழந்தைய கூட்டி வெளியில் போ, ஸ்கேன் எடுத்துகிட்டு வரும். ம், உட்காந்துக்க. பிள்ளைக்கு பால் வாங்கி கொடுத்துட்டு வரேன். ஐயா, கும்புறீங்க? மாவேலு மாவேலு, என்ன அந்த பக்கம்? என் பொண்டாட்டி பழுத்த வழி வந்து மயக்கம் போட்டுட்டான். கையும் ஓடலை, காலும் ஓடலை. அதே இங்கே கூட்டு வந்தேன். மலையிலேருந்து ஆஸ்பத்திரிக்கு பாதை போட்டிருக்கியே, இது நல்லதுக்கா? அம்மந்தண்டி மலையில் இல்லாத மருந்து அந்த சிமெண்ட் கட்டிடத்துக்குள்ளே இருக்குது. இங்கேயெல்லாம் வரக்கூடாதுப்பா. இங்கேயெல்லாம் வந்தால் கையால் விளங்காது, இல்லைன்னா வாய் ஒரு பக்கம் கோணிக்கிறோம். நான் கொடுக்குற ஒரு மண்டல மருந்தில் வயிற்றுக்குள்ளே என்ன இருந்தாலும் செருக்கடிச்சிட்டு வெளியே வர வைக்கிறேன் பாரு. வயிற்றுக்குள்ளே ஏதோ கோட்டம் இருக்குன்னு சொல்கிறாரு டாக்டர். உனக்கு ஆஸ்பத்திரி பகமான கண்ணை மறைக்குது. பின்னாடி அருவ கொட்டை இருக்கு. எதுக்கு வர்றவங்களை புணமாக்கி கொடுக்கறதுக்கு தான். நீ பூங்குடியை கூட்டு வாப்பா. உசுறு குளமானம் இல்லாமல் நான் காப்பாற்றி கொடுக்குறேன். ஆ, போ. She's almost dead. எங்கப்பா போன நீ? அறிவு இருக்கா? அந்த பிள்ளைய கூப்பிட்டு நீ எங்க தான் போன? ஒண்ணு
பொண்டாட்டி பேர் என்ன? பூங்குடி. ஆ, வயசு? 26. இந்த சிட்டையை நேராக போய் இடது கை பக்கம் திரும்பினா ஒருத்தர் இருப்பேன், அவங்ககிட்ட கூட அட்மிஷன் போடுவேன். ஐயா, என் பொண்டாட்டிக்கு ஒன்றும் இல்லை, இல்லை எந்திரிச்சிரும்ல. ஒன்றும் இல்லைப்பா, பதற்றமில்லாமல் போ. கொஞ்சம் சீக்கிரமா அட்மிஷன் போட்டு விடுறது. சிஸ்டர் வாங்க, பட்டா நம்பர் போட்டு போங்க. கேனங்க இருக்கு மாய் தெரியல. காலை எல்லாம் அந்த உட்கார உட்கார கால்ல சூ ஓடிச்சு போச்சு. ஆளு மீசை நான் கத்துறேன். உங்களுக்கு என்ன ரோ ராட் பண்ற மாதிரி இருக்கா? உங்களுக்கு நான் ரெண்டு உசுரா இருக்கு. டா, இந்த ரெண்டு உசுரு மூணு உசுரு சட்டம் பேச கூடாது. ஏய், நானு உன்னை காலையில இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். பல்லி இழுக்கிறவளுக்கும் பணம் கொடுக்கறவளுக்கும் பெட் கொடுக்கறதா? எங்களை பார்த்தா என்ன பைத்தியக்காரன் மாதிரி தெரியுதா? இந்த காதுகளை கத்துறவளை ஏகட்ட வேணா. யாருக்கு பெட் கிடையாது, கிளம்புங்க. இரு, உன்னை பார்க்க வேண்டிய இடத்துல நான் பாக்குறேன். ஏய், ஒப்ப விட்டு ஆஸ்பத்திரி அது. உனக்கடப்பா வேணா. டாக்டர் அனுப்புனாரு, வழியில நிக்க முடியலன்றது. கொஞ்சம் தயவு காமிக்க சாமி. டாக்டர் சொன்ன எனக்கு அனுப்பா, அவரே கூட்டு வந்து உன பெட்டு போட சொல்லி ரெண்டு பக்கம் ரெக்கைய வச்சு வீசி விட சொல்லு. வந்துட்டாங்க பாப்பா. ஹலோ, இரு டாக்டர் பாட்டு வந்து. ஐயா, என்ன அட்மிஷன் போட்டியா? இல்லைங்கய்யா, முடியாதுன்ட்டாங்க. அஞ்சுக்கும் பத்துக்கும் கூட கும்பிட்டு போடுவாங்க. சிட்டையை காமிச்சியா? இந்த சிட்டையை அவங்க சேர்ந்த கூட இல்லைங்க. ஏமா சார், அவனுக்கு நான் சொன்னேன் உரைக்கிற மாதிரி சொல்லி இவன் முன்னாடிக்கு அட்மிஷன் போட சொல்லு. சரிங்க சார். போப்பா. சரிங்க, போடுவேன். வா. யோ, டாக்டர் ரெக்கமெண்டியா அட்மிஷன் போட்டு விடு. இந்த டாக்டர் ஒருத்தன் காசு கொடுக்காங்களா ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டு. ஏப்பா, டாக்டரோட ரெக்கமெண்ட்னு சொல்கிறது இல்லையா? ப்ரூஃப் கொடு. அப்படின்னா நீ தாங்கிறது என்ன ஆச்சு? எங்களுக்கு அந்த சாமி மரந்தே சாச்சு. அதை கேட்கலப்பா. ஆதார் கார்டு இருக்கா? இருக்குங்க. எங்களுக்கு அந்த கார்டு தான் ஆதார். ஸோ என்னடா அவனோட பெரிய இலவா போச்சு? ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி இப்படி ஏதாவது இருக்கா? அது இல்லைங்க. உன் பட்டாடி பேராக தெரியுமா? தெரியும். பூங்குடி. வயசு? 26. அட்மிஷன் போடுறேன். பெட்டு இல்லை, பாய்தான் இருக்குது. பிரித்து படுக்க போடு. சாமி, மற்றவட்டிருந்து எங்களை பிரித்து பார்க்காதீங்க. இருந்தால் வருத்தா கடிக்க போகிறேன். ஒரு அரசியல்வாதி வந்து நெஞ்சு வலின்னு படுத்திருக்கேன். அவன் கூட நாலு அலக்கை வர வந்து படுத்திருக்காங்க. ஆஸ்பத்திரியவே அவன் கட்சி ஆஃபீஸ் ஆகிட்டாங்க. இவங்களுக்கு உயிருக்கு ஆபத்துனா பிரைவேட் ஆஸ்பத்திரி போயிடுறாங்க. அதே பதவிக்கு ஆபத்துன்னு வையன் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தேடி வந்துடுவாங்க. அவன் போட்டேன், உனக்கு பெட்டு கொடுக்குறேன். சரி, இந்தாம்மா. பேஷண்ட் யாருமா? வாடெல்லாம் ஃபுல்லாக இருக்குது. ரெண்டு நாள் ஆகும். பொறுப்பியா. சிஸ்டர், நியூ அட்மிஷன் ஃபுல்லாக இருக்கேப்பா. இப்போ பாயில் படுக்க வைங்க. அப்போ சரி, படுக்க வை, நான் ட்ரிப்ஸ் எடுத்துகிட்டு வரேன். ஓகே, வாங்க. காசெல்லாம் இப்படி அங்கிட்டு இங்கிட்டும் அலைய வச்சிங்க. இப்போ புதுசாக மேல் வைத்தியம் கீழ் வைத்தியன்றீங்க. சீக்கு வந்து இத்து போன பிள்ளைய இந்த பாடுபடுத்துறையிலே, இது உங்களுக்கே நியாயமாக இருக்கா? ஏப்பா, பார்க்குறதுக்கு கழுதையும் கூறி ஒன்றாத்தையும் தெரியும். அதுக்கு கழுதையும் கூறி ஒன்றாயிர முடியுமா? இந்த நர்ஸு இதுவும் ஊசி போடும், நானும் ஊசி போடுவேன். அதுக்காக ரெண்டு பேரும் ஒன்றாயிருவோமா? என்கிட்டே வித்தாரம் பேசுகிற உன் முன்னாடி பாயிலே கிடக்கட்டும். கிளம்பு பாப்பா. ஏ, Thank you.
இருக்கு. எமர்ஜென்சின்னு எழுதி கொடுத்துட்டா உடனே கார்டு கொடுத்துட போறாங்க. அவன் ரொம்ப திமிரு பிடிச்சவனா இருக்கான். அவனே அலைஞ்சு திரிஞ்சு கார்டு வாங்கிட்டேன். நீ உன் வேலையை பாரு. மலங்காட்டிலிருந்து வந்தவன் இறக்கப்பட்டா பேச்சப்பாரு. ஏப்பா, இருக்கிற டாக்டர்ல அவர் ஒருத்தர் தான் நல்ல மனுஷன். அவர்கிட்ட போய் இப்படி பேசலாமா? அவரோட ஆஸ்பத்திரியில வச்சு உன் பொண்டாடிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு நினைச்சார். அதை போய் நீ கெடுத்துக்கிட்டே. அதனால தம் கட்டிட்டு எனக்கு எதுவும் ஆகாது. உனக்கு தான் சாமி போட்டு பார்த்துருச்சு. அப்படி என்னத்த தப்பு செஞ்சிட்டோம்? மனசொப்பி குடும்பம் கூட்டி நடத்துறது தப்பா? அதை விடு, சாமி கூப்பிட்டா போக வேண்டியதேன். சாமி கூட சமத்து பார்க்க முடியுமா? வார்த்தையை விடாத. ஒரு வார்த்தை மெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். மரமட்டையில் நான் ஏறி இறங்குறேன்னா அது நீ இருக்கிற தெம்புதேன். தீனு சொன்ன வாய் வெந்தா போகும். மலங்காட்டில் இருக்கிற குடிக்கோ செடிக்கோ ஒரு பொல்லாப்பு செய்யாத நமக்கு எதுவும் வராது. நீ பயப்படாம இரு. வைத்தியாட்ட வாங்கிட்டு வந்தா உனக்கு எல்லாம் சரியா போயிருமா? போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரியா? எனக்கு ஒன்றும் வராது. நீ தைரியமா இரு. நீ எப்படியாவது அந்த அட்டையை வாங்கிட்டு வந்துடு. சௌரியமாய் போயிடலாம். ஐயா கும்பிட்றீங்கயா? ஐயா, என் பிள்ளைய பொண்டாட்டி பேச்சை கட்டுக்கிட்டு தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்கய்யா. நான் என் பொண்டாட்டி பேச்சு கட்டுப்பட்டு தான் கிடைக்கேன். பெருசு பிள்ளைய இருந்தால் முதியோர் பணம் கிடைக்காத. ரெண்டும் செத்து போச்சுன்னு நினச்சி எனக்கு கையில் போட்டு கொடுங்கய்யா. நம்ம ஊர் குமரி பிள்ளைய அண்ணாதன் சொல்லி முதியோர் பணம் வாங்குது. நீ மட்டும் என்ன திண்டு போ. இந்த புடி வரீங்கய்யா. கும்புறீங்க போலாம். பின்னாடி ஒருத்தர் துவங்கி கட்டிட்டு வர்றேன். பார்க்க பாவமா இருக்கு. அவன் ஆபீஸ்ல வரும்போதே பார்த்துட்டேன். நீ மூடிட்டு வா. அம்மா, 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 அம்மா. என்ன செய்ய பார்லிமெண்ட் விக்கிறான் சொல்லு, வாங்கி போடுவான். ஏமா, அந்த அருணாசலம் டெட் சர்டிபிகேட் ரெடி ஆயிடுச்சாமா? ரெடி ஆயிடுச்சு சார். யாருக்காவே டிக்டாக் எடுத்து செத்தேன் பாரு. ஓ, அவனா? என்ன பொண்டாட்டிக்கு சுகம் இல்லையா? பொண்டாட்டி உடம்பு இல்லைன்னா ஆஸ்திரி போ. இங்கே எதுக்கு வந்த? மருத்துவ சீட்டு எடுக்கணுங்கய்யா. மழை எங்களுது சுத்தமான காற்று தண்ணி மூலியம் சொல்லி அப்படி இப்படி எங்கிட்ட எம்புன. இப்போ எதுக்கு இங்கே வந்த? போய் அந்த காற்றையும் ஊசி போட சொல்ல வேண்டியதானே. மலை ஏறி வந்தப்போ எங்களை அசிங்கப்படுத்தணும் நீ தானே? அரசாங்கம் வீட்டு வசதி கரண்ட் வசதி எல்லாம் செஞ்சு கொடுத்தேன். உங்கள்கிட்ட நன்றி இல்லையாப்பா. ப்ரூஃப் இருக்கா? அப்படின்னா எல்லா மயிரும் தெரிஞ்சுக்கிட்டுங்க. வா போ. ஓப்பா போறா இல்லையா? ஒம்பாடுக்கு வந்து ஐயாவை கரம் கடிச்சுக்கிட்டு இருக்க. ஓப்பா வெளியே. ஏ, அந்த ஃபைல் எடுமா. சொல்றேன்ல, போயிரு போ. Thank you.
அக்காரியா? ஏன் அழுகிற? ஏன் இங்க உட்காந்து ஆறு மாதத்துக்கு அழுதாலும் உன் கணினி துடைக்க ஒரு பயம் வரமாட்டேன். ஏன்னா இங்க அவன் கணினி துடைக்கவே நேரம் இல்லை. டீ சாப்பிட்றியா? பிச்சை கட்டானா? சேச்சே, லஞ்சம் கட்டானா? இதை பேசினா கூட பிச்சைக்கார பைய அரசியல் பேசினான்னு சொல்லுவாங்க. இல்லை பின்ன என் பொஞ்சாதிக்கு மேலுக்கு சுவம்ல ஆஸ்பத்திரியில் சேர்த்தா காப்பி டட்டை கேட்குறாங்க. கொடுக்குற மாதிரி கொடுத்து பிடுங்குற மாதிரி பிடுங்குவாங்களே, அந்த காப்பி டட்டை தானே புதுசாக எடுக்கணுமா? ஆமாண்ணே. ஆ, இதுக்கு போய் அழுதுகிட்டு இருப்பாங்க. ஆதார் ரேஷன் கார்டு கொடு, பீவாபி ஜன்னல் வழியாக தூக்கி போட்டால் தானாக கொடுத்துட போகிறாங்க. என்கிட்ட ஒன்றுமே இல்லைண்ணே. என்னது, ஆதார் இல்லையா? ஆதார் இல்லாத மனுஷன் அரை மனுஷன். யாரிய ஆன்டி இண்டியன், இந்த நாட்டுக்கே சொந்தம் கிடையாது. யாரிய ஃபாரினர். ஆதார்னா என்னண்ணே? நீ நம்ம ஊருக்காரன் தாங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம். உன் பேர் வேல். இனிமேல் செல்லாது, நம்பர் சொல்லி கூப்பிட்டா நாம் ஓடி வந்து நிற்க வேண்டியதேன். முதல்ல ரோட்டோரம் இருக்கிற மரங்களுக்கெல்லாம் நம்பர் போட்டாங்க, இப்போ மனுஷனுக்கே நம்பர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல ஆதார் எடுக்கலாம், வா வா. வெரசா, ஓகே, உங்களுக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும், நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். வாமா. ஆண்டி இந்தியன் ஆகுது இவனா? ஆண்டி நீங்க தான் இந்தியன் ஆகணும். என்ன வளர்ற, என்ன வேணும் உனக்கு? தம்பிக்கு ஆதார் எடுக்கணும்னு சொல்ல வந்தேன். மேடம் என்ன கொடுத்த மாதிரி ஒரு ஃபேன்சி நம்பரா கொடுங்க. ப்ரூஃப் இருந்தா கொடுங்க. மேடம் எது வாங்கினாலும் ஆதார் தான் ப்ரூஃபா கேட்பாங்க. நீங்க ஆதாருக்கே ப்ரூஃப் கேக்குறீங்க? ஆதார் வந்து 10 வருஷம் தான் ஆகுது. அதுக்கு முன்னாடி ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட் ஏதாவது ஒன்று வச்சுருப்பீங்கள்ல, அதில் ஏதாவது ஒன்று கொடுங்க. பாஸ்போர்ட் இருக்கா? எப்போயாவது ஓட்டராக போட்டிருக்கியா? கணக்கு எடுக்கணும்னு வந்தாங்க, பிறகு யாரும் எங்கள் பக்கம் தலை வச்சு கூட படுக்கலை. சரி விடு, உன் அண்ணனும் தம்பி யாராவது போட்டிருப்பாங்க. எனக்கு யாரும் அப்படி இல்லைனே. டோ எப்போ உன் ஓட்ட போட்டானோ அவன் ஒப்பனு பிறந்தேன்னு சொல்ல வந்தேன். மேடம் நீங்கள் கேட்குற தம்பிகிட்ட எதுவுமே இல்லை, ஆனால் ஆதார் வேணும். அதுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்கள். யாராவது உயர் அதிகாரிங்க, தாசில்தார், விஏஓ, கலெக்டரு, இல்லைனா நோட்டரி பப்ளிக் யாராவது ஒருத்தர்கிட்ட, இவர் இங்கே தான் இருக்காருன்னு ஒரு லெட்ரு வாங்கிட்டு வாங்க, ஆதார் எடுத்து தரேன். சரியா? லெட்டரோடு வர மேடம், வா போகலாம். நீ ரேஷன் கார்டு கூட எடுக்கல? மலங்காட்டில் வாழ்கிறவங்களுக்கு தரமாட்டேன், தரக்காட்டுக்கு வாங்க தரேன்னு சொல்லிட்டாங்கண்ணே. அரசாங்கம் உன்னை கொடுத்துச்சுன்னா உன்னை பிடுங்கிட்டு தான் விடுவாங்க. சரி, உன்ட பணம் இருந்தால் எடுத்துகிட்டு வா, கார்டு எடுக்க ஆயிக்கிறோம். அண்ணே எல்லாமே ஓசின்னு சொன்னாங்கண்ணே. ஆமாம் ஓசிதான், ஆனால் உனக்கு எனக்கு இல்லை, மேலே இருக்கவங்களுக்கு. நீங்கள் சொல்கிறது ஒன்றுமே புரியலண்ணே. புரியலன்னா விடு, அதனால தான் இன்னும் நீ நல்லவனாக இருக்க. சரிண்ணே, நான் போய் காசோட வரேன், இப்போ போனால் தான் வெள்ளனா வர முடியும். வர்றப்ப தேனோட வா. சரி மா. கையில் காசெல்லாம் இருக்கா? வேலை வெட்டிக்கு போகாமல் இங்கே வந்து கிடக்கமே. இருக்கு. நீ கொடுக்குற காசை சிறுவாடாக சேர்த்து தூக்கு சட்டியில் போட்டு வச்சிருக்கேன், வேணும்னா எடுத்துக்க. சரி, இப்போ குடிக்கு போயிட்டு வரேன். சரியா? எத்த பொம்பளைங்களா கொண்ட புருஷனை முந்தியில முடிவாக, நான் உன்னை என் உசுரில் முடிஞ்சிருக்கேயா.
காப்பாத்தி குருசாமி. பால் ரொட்டி. பாப்பா பாத்திரம் இல்லையா? இந்த பெட்டு அதா, குடிச்சிட்டு பாத்திரத்தை திருப்பி கொண்டு வந்துரு. எப்பயுமே மனுஷ மூளைக்கு, அதாவது அறிவுக்கு மட்டும்தான் தலை குனிஞ்சு வணங்கணும். நீ போய் என் தாசிலார் காலை விழுந்துரு. ஏன்னா கடவுள் இவனுக்கு மூளைய காலில் தான் வச்சிருக்கான். புரியுதா? ஐயா கும்புறங்க. ஏந்திரியா. நல்ல காரியமா போறப்ப குறுக்க வந்து விழுந்துட்டு போற காரியம் உருட்டாபலதான். ஐயா உங்க கையெழுத்து தாங்க ஐயா ஒரு பொண்ணோட தலையத்தை மாத்த போகுது. என் சம்சாரத்தை நீங்க தான் காப்பாத்தன. நீங்க சொல்றபடிலாம் கேக்குறீங்க. ஆதார் எடுக்க அட்ரஸ் கொடுங்கயா. நீங்க தான் எனக்கு அட்ரஸ். உனக்கு கையெழுத்து போடணும்னு நினைச்சாவே நகை சுத்தி வந்தா போல விரல் எல்லாம் விண்ணு விண்ணு தெரிக்கிறியா. அம்மா ஐயா கிட்ட சொல்லி என் குடும்பத்தை சிதறாம காப்பாத்துங்க. எங்க பாக்க பாமா இருக்கு, கையெழுத்தான போட்டு விடுங்க, பொழைச்சிட்டு போட்டோம். இவன் தோட்டத்தை பார்த்து இறக்கப்பட்டுறாத. இதே மலையா இருந்தா இவன் பேச்சே வேற தினசா இருக்கும். யோ ஆபீஸில் வந்து பாரியா. சரிங்கய்யா. நேதியா இது? தேனியா. விடு இந்தாங்கய்யா. ஆ தல்லு. சரிங்கய்யா. இவன் உத்தி கொடுக்க மாட்டான். கொண்டாடி சொல்லிடுச்சுல, தட்ட முடியுமா? கண்டிப்பாக கிடச்சிரும். வா. எப்பா ஐயா இதை மெயில் பண்ணிடு. சரிங்கய்யா. பேர் என்னப்பா? வேலுங்கய்யா. வயசு? 33. ஊரு? குறிஞ்சிக்குடி. யோ அது ஊரே இல்லையா, மலையா? அங்கே போய் இருந்துக்கிட்டு நீங்கள் பண்ணுற அலம்பல் தாங்க முடியலையா? உன் அப்பா பேர் என்ன? மாடசாமிங்க. இந்தா இதில் கையெழுத்து போடு. அப்பா அவன்கிட்ட கையெழுத்து வாங்க. சரிங்க. இதில் என்ன எழுதியிருக்குதுன்னா, நானும் என்னை சேர்ந்தவங்களும் இந்த மலையில் வாழ மாட்டோம். கவர்மெண்ட் கொடுக்குற இடத்துல குடியிருப்போம். அந்த மலையில் இருக்கிற அத்தனை பேரையும் கீழே இறக்கி கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு. அதை நான் செஞ்சு முடிக்கலைன்னா என் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கலான்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. இதில் கையெழுத்து போட்டு லெட்டர் வாங்கிட்டு போயா. ஆதாரில் இந்த மலையில் இருக்கிறேன்னு வராது, கோடி நாய்க்கன் ஊரில் இருக்கிற மாதிரி தான் வரும். குடித்தலைவனை கேட்காம இதை செய்யக்கூடாதுங்க. அன்றைக்கி மலையில் குடித்தலைவங்கிட்ட உத்தரவு வாங்கிட்டாயா? பேசுனேன். மலைக்கே நான் தான் அதிகாரி மாதிரி பேசுனேன். இப்போ எங்கேருந்து வந்தால் உன் குடித்தலைவன்? ஒன்று கழுத்தை போடு, இல்லைனா உன் குடுதலை உன்னை கூட்டிகிட்டு வந்து உன் பொன்னாடி வைத்தியம் பார்க்க சொல்லு. போயா வெளியே போயாங்கிற எரிச்சலை கிளப்பிட்டு. என்ன லெட்டர் எங்க? மலையில் வாழக்கூடாதுன்னு எழுதி கேட்குறாங்கண்ணே. கையெழுத்து கேட்டால் போட வேண்டியது தானே? உன் சொத்தையாக எழுதி கேட்டாங்க. மலை என் சொத்து தானே, அதை கேட்டால் எப்படின்னு எழுதி கொடுக்குறது? உனக்கு ஒரு விவரமும் இல்லை. என்னை இது வரைக்கும் 5 தடவை கலெக்டர் ஆஃபீஸ் கூட்டி போய் இனிமேல் பிக்சர் கூடாது எழுதி வாங்கினாங்க. நான் பிக்சர் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீ அவங்க சொல்கிற இடத்துல கையெழுத்து போடு. அந்த மலை அவங்க எடுத்துக்கிறட்டும். உன் புண்டாட்டி தான் உனக்கு மலை மாதிரி. அவ இல்லாமல் எந்த மலையில் போய் வாழ போகிற? இந்த மலையெல்லாம் உனக்கு கிட்ட 100 மலை. போ போய் கையெழுத்து போட்டு லெட்டர் வாங்கிட்டு வா. என்னையா கையெழுத்து போடுறீங்க? யோ அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பியா? இந்தாப்பா கையெழுத்து போடு. தெரியாதுங்க. கையெழுத்து போட மாட்டியா? கை நாட்டா வா. கட்ட வரல.
தனியாக வெளியே வரக்கூடாது பாப்பா. போகாம எங்க சாமி, போய் சாப்பிடு. ஏமா சின்ன பிள்ளை இப்படி தனியாக விட்டுருக்க, உனக்கு துணைக்கு யாரும் இல்லையாம்மா? என் வீட்டுக்காரு. எங்க போயிருக்காப்ல? வெளியே போயிருக்கு. எந்த ஊர் மணி? சாப்பாடு சரியா? உடம்பு எப்படிமா இருக்கு பாருமா. கயகாமி மக்களுக்கு எவ்வளவோ உதவி செய்யறான். இந்த ஹாஸ்பிட்டல்ல பெட் இல்லைன்னா வாங்கி தந்துருக்க மாட்டோமா என்ன? எது இல்லைன்னா சொல்லுங்க, எங்களால முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்வோம்ல. பெட்டுக்கு டெண்டர் விட்டுருக்கோம் தாஸ், வந்துடும். வாங்க தாஸ் உட்காருங்க. உங்க சமூக சேவையெல்லாம் முடிஞ்சிருச்சா? ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு ஏழை வாழைகளுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். டாக்டர், அந்த பொண்ணுக்கு என்ன டிசீஸ் டாக்டர்? தாஸ் சீஸ் ஆல்மோஸ்ட் டெட். என்ன டாக்டர் சொல்றீங்க? ரெண்டு கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, பிரெயின் மேக்ஸிமம் டேமேஜ் ஆயிடுச்சு, ஒயிட் செல் கவுண்டிங் டே பை டே குறைஞ்சிட்டே வருது. இந்த டிசீஸ்க்கு லெட் பாய்சன் சொல்லுவோம். இந்த நோய் எதனால டாக்டர் வருது? இன்னைக்கு பாதி நோய் தண்ணியால தான் பரவுது. குறிப்பா இந்த பொண்ணுக்கு வந்திருக்கிற லெட் பாய்சனிங் தண்ணியால தான் பரவி இருக்கு. தண்ணியா டாக்டர்? இந்த பொண்ணு கொட்டை குடிக்கு மேல குறிஞ்சு குடிஞ்சு ஒரு மலை கிராமத்து பொண்ணு டாக்டர். அங்கே நம்மள மாதிரி கேன் வாட்டர் வாங்கி குடிக்கிறது இல்லை. இயற்கையான காற்று, அருவியிலேருந்து வர்ற மூலிகை தண்ணி, இப்படி குடிச்சு வாழ்றவங்களுக்கு எப்படி டாக்டர் வியாதி வரும்? அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏற்கனவே ரெண்டு கேஸ், இது மூணாவது கேஸ். முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இந்த மாதிரி இடத்துல தான் கடைசி இடத்துல குடிச்சு போட்டு வாழலாம்னு நினச்சேன். அங்கேயும் நம்மளால கை வச்சு ஆபோச்சிட்டாங்களா? டாக்டர் அந்த பொண்ணு உயிரோட இருக்கிறதையும் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க டாக்டர். இந்த டிசீஸ் எங்களுக்கு ஒரு சேலஞ்ச், கண்டிப்பாக நாங்கள் விட மாட்டோம். டோன்ட் வரி. ரொம்ப நன்றி டாக்டர். வாங்க. அசையாம உட்காரு, வெள்ள அழுத்தி வை, நல்லா முழிச்சு பாரு. இப்ப கிடைக்கும், வெரிஃபிகேஷன் முடிஞ்ச உடனே கிடைச்சிடும். ரொம்ப நன்றி. வாங்க வேலு, வா. நாளைக்கு உங்களை எங்கனே பாக்குறது? இன்னும் இங்க படுத்திருப்பேன், நாளை எங்க படுக்கிறனோ. நீ ஆஸ்பத்திரியில போயிரு, நான் வந்து உனக்கு கூப்பிடுறேன். போயிட்டு வாப்பா. சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிட்றியா? அப்பா உனக்கு துணி மாத்தி வரேன். உனக்கு அப்பா ஊட்டி விடுறேன். எனக்கு இங்க பாம்பு பொத்துக்குள்ள மாட்டினது போல இருக்கு. மலைக்கு போய் கையால வெங்காயத்தை குடிக்க போல இருக்கு. கை கால மேலெல்லாம் பத்து பத்தா வருது. எனக்கு ஒன்றும் நல்லா இல்லை. நல்லா பார்த்துக்க. உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் இருக்கேன், பத்திரமா பார்த்துக்கிறேன்.
இப்போ எல்லாமே ஆன்லைன் தான். ஆஃப்லைனை க்ளோஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், ஏதாவது ஒரு நெட் சென்டருக்கு போய் www.tnpds.gov.in வெப்சைட்டுக்கு போய் ஓப்பன் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா வெரிஃபை பண்ணி உங்களுக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும். அப்போ நீங்கள் கார்டை வாங்கிக்கலாம். சரிங்க சார், வா போகலாம். ஆ, இதுக்கெல்லாம் நேர் வழி விளங்காது, குறுக்கு வழி தான். ஆமாம், வேலு குனிஞ்சு கும்பிட்டு. அதெல்லாம் வேணாம், அதை நான் பார்த்துக்கிறேன். நீ மேற்படி மட்டும் பாரு. ஐயா, உங்களை பார்க்க தான் வந்தோம். ஏய், ஒரு கூப்பிட்றேன். என்ன உள்ள அவங்க கூட்டாளி பார்க்க போனியாக்கும். என்ன சொன்னியா? அங்கே ரேஷன் கார்டு கேட்டோம், 10 நாள் ஆகுங்கிறாங்க. ஆன்லைன் அங்கே இருக்கப்ப ஆஃப்லைனை தேடி போகும்போது தெரியும். உனக்கு பச்சை கார்டா வெள்ளை கார்டா? பச்சை கார்டு தான், அப்போ தானே காப்பீடு திட்டம் கிடைக்கும். சரி, இப்போ 5 ரூபாய் எடு, 3 நாள் வாங்கிக்க. நாளைக்கே கொடுத்தா நல்லா இருக்கும். அப்போ 8 எடுத்து வை. அம்புட்டி இல்லையே. 3-5, 2-6, 1-8. ஐயா, நாங்கள் ரொம்ப ஏழைங்க ஐயா, இப்போதைக்கு பார்த்து பண்ணுங்க ஐயா. சரி, ப்ரூஃப் என்ன வச்சுருக்க? ஆதார் இருக்குங்க. கொண்டா. சரி, இது போதும். நாளைக்கு இதே நேரம் இதே இடத்துல வந்து காடை வாங்கி பணத்தை கொடு. இந்தா, தொழிலில் நான் ரொம்ப நேர்மையானவேன், வேலையை முடிச்சுட்டு வாங்கிக்கிறேன். சரிங்க. பண்றதெல்லாம் ஐயக்கித்தனம், இதுல நேர்மையா நேர்மை. வா. வணக்கம்ங்க. கும்பிட்றதெல்லாம் இருக்கட்டும், முத காசு எடு. வேற யாருக்கு தேவைன்னா சொல்லு. கண்டிப்பா வேலு, வந்த வேலை முடிஞ்சிச்சு, இனி வைத்திச்சுட்டு தான் வாங்கணும். பாப்போம். அட்ரஸ்ல கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு சார். வேற என்னம்மா உங்க வீட்டுக்காரன் பேரு? மணிங்க. உங்க அப்பா பேரு? தங்கம். சரி, கொடுத்து விடுப்பா. வாமா, காசு கொடுக்கணும். எதுக்கு ஐயா? என்ன ஆதார், ரேஷன் கார்டு, இதெல்லாம் இவ்வளோ வருஷம் எப்படி வாங்கிட்டு வந்தேன்? மாதம் உனக்கு எம்முடி சம்பளம்? மாதத்துக்கு கணக்குலக்கு தெரியாதீங்க. ஒரு நாளைக்கு எம்முடி கூலி வரும்? 400-500 வரும். அப்போ மாதத்துக்கு 10,000 வச்சாலும் வருஷத்துக்கு 120,000 ஆகுது. ஆனால் அரசாங்கம் 72,000 உள்ளவர்களுக்கு தான் கார்டு கொடுக்கணும்னு சொல்லுது. நீ வறுமை கோட்டுக்கு மேலே இருக்க, உனக்கு எப்படி கார்டு கொடுக்குறது? ம், இல்லை உனக்கு கார்டு கிடைக்காது. ஐயா, என் பொஞ்சாதி உசுருக்கு தவதாய்ப்பட்டு கிடக்கா. ஐயாவுக்கு தான் மனசிறங்கி வரணும். இந்த சின்ன பையன் வார்த்தையை பெருசாக்காம மனுச்சு கிளம்பா. ஐயா, இந்த எடுத்துட்டு போ, இந்த எடுத்துக்கு போ. போறியா? கழுத்து பிடிச்சி சொல்லி தல்லவா. போ, போப்பா, போ. வணக்கம் ஐயா. 10 நாள் செல்போன் எடுத்து பேண்ட் பாயிண்ட்ல வை. இப்ப சொல்லு. அந்த கையெழுத்துக்கு தான். எந்த கையெழுத்து? அந்த வீட்டு பட்டா விட்டாங்க. வருமான அதிகம், காடு தர மாட்டேன்ட்டாங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டு இதை சொல்ல மறந்துட்டேனே. நீ 10-12 சொல்லியிருப்ப, அதான் வெளியே போட்டுருப்பாங்க. சரி போட்டும், இன்னொரு வழி இருக்கு சொல்றேன் கேட்டுக்க. உங்களை மாதிரி ஏழவாளையிலே இந்த அரசாங்கம் இருக்கு. நாங்களாம் நேராளம் பார்க்காம நாயா போய் உழைக்கிறது யாருக்குங்கிற உங்களுக்காக தான். எப்பா ஏய் சார், இப்படி உள்ளாப்பா வா, என்னையும் கவனிக்கணும். ம்,
இந்தா தாசில்தார் சொன்னார் போட்டு தரேன். போ. நே கார்டு வாங்கிட்டியா? நீ என் பூங்குடி பொழைச்சிக்கிறோம்லே, உன் குடும்பம் உழையாம இருந்தா சரிதான். அண்ணே பசியில கிருகிருன்னு வருது, காசு இல்லை, ஒரு டீ வாங்கிக்கண்ணே. எக்கவே கஷ்டமா இருக்கு, உன் கையில காசு இல்லை, புலப்பட்டினியா இருக்குன்னு தெரியும். அண்ணே ரெண்டு டீ போடணே. புரியாது, முதல்ல ஒவ்வொரு கடையிலயும் இருந்துச்சு, இப்ப எந்த பையனாலும் வா குடி தூக்கி ஆகிட்டாங்க. இதுலயும் ஜாதி ஒட்டிட்டு இருக்குப்பா. இந்தா உன் மகளுக்கு இதா வாங்கிட்டு போ. எதுக்கு வேணே? இது கடனும் கைமாத்தே இல்லைப்பா, அண்ணன் தம்பி செய்கிற முறை. எனக்கெல்லாம் ஒரு கஷ்டம் இல்லைப்பா, அரசாங்கம் என்னை வறுமை கோட்டு மேலே தான் வச்சிருக்கு. ஒரு நாளைக்கு 27 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறேன். இந்த வச்சுக்க. நீங்கள் செஞ்ச உதவிக்கு என்கிட்ட எந்த கைமாறும் இல்லைண்ணே, ஆனால் நான் உங்களை நெஞ்சாங்கூட்டுக்குள்ளே வச்சிருக்கேன், எப்பயும் இறக்கி விட மாட்டேன். நே நீங்கள் என் கூட மலைக்கு வந்துருங்கண்ணே. இல்லை இல்லை, நீ குடும்பத்தோடு நல்லா இரு, அதுவே எனக்கு போதும். போயிட்டு வா. சார், குறிஞ்சிக்குடி மலை மேல உங்க ஃபேக்டரி பத்தி தான் பேச வந்திருக்கேன். அந்த ஃபேக்டரியில இருந்து வர கழிவு நீரை போற மேல இருந்து வர ஆத்துல கலந்து விட்டுருக்கீங்க, அதனால அந்த தண்ணியை குடிச்சவங்க போற ஹாஸ்பிட்டல் ரொம்ப சீரியஸா இருக்காங்க. இதெல்லாம் தாய்ப்பால விஷத்துக்களுக்கு சமம். வெக்கமலை உங்களுக்கு மலையை அவங்க தெய்வமா நினைக்கிறாங்க, ஆனா நீங்க அதை அழிச்சு காசாக்க பாக்குறீங்க. உங்க கருல படக்கூடாது, மலை மேல ஏறி இயற்கையோட இயற்கையை நிம்மதியா வாழ்றாங்க. விவசாயத்தை கொண்டு விட்டு இப்ப காட்டையும் மலையும் காசுக்காக குறி வச்சிருக்கீங்க. விட மாட்டேன் சார், அந்த மலை மேல இருக்க உங்க ஃபேக்டரியை க்ளோஸ் பண்ணி கீழே இருக்க விட மாட்டேன். அந்த மக்களுக்கு ஏதாவது ஆச்சு, அதுக்கு நீங்க தான் காரணங்கிற மொத்த எவிடன்ஸ் இதுல இருக்கு. மேனகா, மிஸ்டர் தாஸ், உங்க கோபம் நியாயமானதுதான், நடந்ததுக்காக நாங்க வருத்தப்படுறோம், ஆனா எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம். அந்த மலையில உள்ள ஃபேக்டரினால அந்த மக்களுக்கு எந்த யூஸும் கிடையாது, நீங்க தான் உங்க உசுரோட விளாடுறீங்க. முடிவு சொல்லுங்க சார். அந்த மலையில இருக்க ஃபேக்டரியை ஒழுங்கா இழுத்து முட்டு கீழே இறங்குங்க, இல்ல இறங்க வைப்போம். ஃபேக்டரியை மூடுற பேச்செல்லாம் எடுக்காதீங்க. உங்களை மாதிரி 100 தாஸ் வந்தாலும் முடியாது. இந்த மாதிரி பல கேஸ சந்திச்சிட்டோம், எங்களாலையும் காய நகர்த்த முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன சார் சுற்றுவேன் மிரட்டுறீங்களா? எல்லா தோட்டாவையும் நெஞ்சில வாங்கிட்டு போ நினைக்காதீங்க. ஒரு நாள் வரும், உங்க கார்பெட் காரங்க நெஞ்சில ஏறி முதிச்சு போய்கிட்டே இருப்போம். இதுல 1 கோடி ரூபாய் இருக்கு, எடுத்துக்கங்க. இல்ல வேணாம், கேஸ போட்டு ஃபேக்டரியை இழுத்து மூடுவேன் நினைச்சீங்கன்னா நீங்க போய்கிட்டே இருக்கலாம். கேஸ நாங்க சந்திச்சுக்கிறோம். டேக் யுவர் ஓன் டெசிஷன் சார். என்னதான் நீங்க பண்றது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை சார். பொதுமக்கள் சார், உங்க ஃபேக்டரியில இருந்து வர கெமிக்கல் கழிவு நீரை போற ஆத்திரம் மட்டும் கலந்து விடாங்க சார். உங்க நல்ல மனசுக்கு தான் சொல்றேன்.
பூங்குடி வீட்டுக்காரனா? இல்ல ஒரு கையெழுத்து போடு. அந்த கையில இங்கண்ண நரத்தழகே, ஆவாரம் பூவழகே, அத்திமர செண்டழகே, கடலியே கடலியே. வெள்ளப்பூண்டு பல்லழகே, வெள்ளந்து சிரிப்பழகே, கருவண்டு கண்ணழகே, கடலியே கடலியே. வெளியோர பூக்களெல்லாம் வேதனையில் வாடுதடி, வெண்ணிலவ நீ இல்லாம வானம் எங்கு போனதடி. வெளியோர பூக்களெல்லாம் வேதனையில் வாடுதடி, வெண்ணிலவ நீ வானம் எங்கு போனதடி. அல்லிப்பூ நிறத்தழகி வெளியில ஆம்புலன்ஸ் நிக்குது, போயிட்டு அந்த பொண்ணாடி எடுத்துப்பா. செத்து போன என் பொண்டாட்டிய குறிஞ்சி குடிக்கு தூக்கிட்டு போனுங்க. குறிஞ்சி குடியா? அந்த கொழுக்கு மலை பக்கத்துல இருக்கே அங்கேயா? ஒரு 4000 கொடு. 4000 இருந்தா கொடுத்துருவேன். இல்லைங்க, கொடுத்தா நானும் எடுத்துட்டு போயிடுவேன். அந்த ஊருக்கு வரேங்கிறதே பெருசு. ரோடு இல்லை, டீசல் நிறைய செலவாகும், வண்டி டேமேஜ் ஆகும். வேற வண்டியை பாருப்பா. போப்பா போப்பா போப்பா, வேற வண்டியை பாரு. பார்க்க பாவமா தான் இருக்கா. எல்லாரும் 4000-3000 கேட்பாங்க, நீ ஒரு 2000 கொடு. வரேன். இப்ப துட்டு இல்லையா? தெய்வம் கிடக்க வாங்க, கை மாத்து வாங்கி கொடுக்குறேன். இந்த மாதிரி தானே 100 மனத்தை பாக்குறோம். மோசமான பாதா. அங்க வந்து பணம் இல்லைன்னா பணத்தை மேடம் கீழே கொண்டு வர முடியும். போயா போயா. எத்தனை கை மாத்து கால் மாத்த பாக்குறது. சில்லறையவோ பேச்சு செதறுதடி மூளையில, செல்லரிச்ச புத்தகமா ஆனேனே நானும் புள்ள. கருவேலங்காட்டு வழி தடுமாறி போனேனடி, கானம் பாடும் மூங்கிலெல்லாம் கதறி அழுவுதடி. கண் விழிச்சு நாம் பார்த்தா கண்ணே உன்ன காணலடி. எங்கு நாம் போவேனோ, என்ன கதியாவேனோ, நித்தம் நித்தம் நினப்பால் சுத்தித்தான் வந்தேனடி. உசுர கொடுப்பேன்னு சொன்னவள் உசுர கொடுப்பேன்னு சொன்னவளே.
அல்லிப்பூ நிறத்தழகே, அவாரம் பூவழகே, அத்திமர செண்டழகே, காணலிய கணலியே. மலத்தேனே நீ சரிஞ்ச மாயம் என்ன, குடி வாழ வந்தவளே குடிய விட்டு போனதென்ன. மலவாழ ஒண்ணு இப்போ கொலை சாஞ்சு போனதென்ன, எந்த தசை நீ போற நானும் வரவும் கூட. சிற நீ இல்லாம தடுமாறி தவிக்கிறேனே, ஒன்ன கலவாடி போன பய காலான்னு சொல்லுறாங்க, அவனை ஏழு லோகம் தேடி வாரே சொல்லிடுங்க பார்த்தாக்கா, அவன் சிற எடுக்காம விட மாட்டேன் அது சாகாது, உசிர எடுக்காம விட மாட்டேன் அதுவரையா உசிர சாகாது. அல்லிப்பூ நிறத்தழகி, அவாரம் பூவழகி, அத்திமர செண்டழகி, காணலிய கணலியே. नमस्कार, आप देख रहे हैं न्यूज 24 और मैं हूं अनंत भट्ट। अब बात एक ऐसी तस्वीर की, आज भोर कोलाहांडी भवानी पटना रे आमे बे आपन को एमिते एक दृश्य दिखाईबा को जाऊ। இந்த அவலத்திற்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பி உள்ளது. டாப் ஸ்டோரி, ஃபர்ஸ்ட் ஹிஸ் வைஃப் டைட் ஆஃப் முதலில் சமூக ஆர்வலர் தாஸ் அவர்களிடம் இருந்தே நம் விவாதத்தை தொடங்குவோம். சார், நீங்க சொல்லுங்க, இந்த விவாதத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இத வந்து எப்படி ஒரு சாதாரண நிகழ்வா பார்க்க முடியும்? இது ஒரு தேசிய அவமானம். ஒரு இந்திய குடிமகனுக்கு வந்து ஒரு மருத்துவ வசதி கிடைக்கணும், ஒரு கல்வியறிவு கிடைக்கணும், அதே மாதிரி அடிப்படை வசதிகளான அத்தனை தேவைகளும் கிடைக்கணும். மருத்துவ ரீதியாகவும் கல்வியல் ரீதியாகவும் மிகவும் முன்னேறிய நிலையில் நாடு போய் கொண்டிருக்கிறது. 30 கிலோமீட்டர் தூரத்திற்கு மலை பகுதியில் இறந்த தன் மனைவியை தோளிலே சுமந்து போகிற செய்தியை பார்க்கிற பொழுது மனசு வலிக்குதுங்க. சர்க்கார் செஞ்ச தப்பா, சாமி அது செஞ்ச தப்பா, மனசாட்சி இல்லாத மனுஷ பய செஞ்ச தப்பா, நெஞ்சுடைஞ்சு நோகுறேண்டி, நிற்கதிய நிற்கிறேண்டி, கண்ண குடீரமில்ல என்னத்தை தயாரும் இல்ல, ஒன்ன கொல்ல நோயது என்ன கொல்ல போதுமடி, பாமரன காக்காத பாவி பயனாடு இது, என்ன பாவம் செஞ்சோமோ இங்க வந்து பொருந்தோமோ. அரசாங்கம் மக்களுக்கு தேவையான எல்லாத்தையும் மிகச்சரியா பண்ணிட்டு இருக்கு. அரசு அதிகாரிங்க பண்ற தப்புனால அரசாங்கத்தை குறை சொல்றேன். நான் இந்த மருத்துவ பேச போறேன். பின்னாடி அருவ கொண்டு இருக்க எதுக்கு வர்றவங்களை பொணமாக்கி குடுக்கிறதுக்கு தான்?
கார்டு வச்சிருக்கியா? ரேஷன் கார்டு இருக்கா? ப்ரூஃப் கூட எல்லா மாதிரி தெரிஞ்சுக்கிட்டுங்களா? Mm-hmm.